வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். கரும்பு விவசாயிகளுடன் புதுதில்லியில் இன்று கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு, வீடு மற்றும் சிறந்த மருத்துவ சேவையை உறுதி செய்யும் நோக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. துல்லிய தாக்குதல்களை முன்வைத்து பிஜேபி அரசியல் செய்கிறது என்ற காங்கிரசின் குற்றச்சாட்டுக்கு பிஜேபி மறுப்பு. காஷ்மீரில் பயங்கரவாத நடவடிக்கையில் இஸ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது அமைப்புகள் சிறுவர்களை பயன்படுத்துவதாக ஐநா அறிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கொலம்பியா, ஜப்பான் ஆகிய அணிகள் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம். அயர்லாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டப்ளின் நகரில் இன்று நடைபெறுகிறது. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸில் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் பல திட்டங்களை அர்ப்பணித்து வைக்கிறார். எய்ம்ஸில் வயது முதிர்வு மருத்துவம் தொடர்பான தேசிய மையத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இந்த மையம் நாட்டின் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு சிறப்பு மருத்துவ சேவைகளை வழங்கும். இதில் 200 அதிகமான பொது வார்டு படுக்கைகள் அமைக்கப்படும். மேலும் சப்தார்ஜங் மருத்துவமனையில் 555 படுக்கைகள் கொண்ட உயர் சிறப்பு மருத்துவ பிரிவையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதே மருத்துவமனையில் 50 படுக்கைகள் கொண்ட புதிய அவசர சிகிச்சை பிரிவையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் 300 படுக்கைகள் கொண்ட பவர் கிரேட் விஷ்ராம் சாதன் மற்றும் எய்ம்ஸ், அன்சாரி நகர் மற்றும் அவசர சிகிச்சை மையம் ஆகியவற்றிற்கு இடையே சுரங்க வாகன போக்குவரத்துக்கான இணைப்பையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு, வீடு மற்றும் சிறந்த மருத்துவ சேவையை உறுதி செய்யும் நோக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சந்த் கபீர் நகர் மாவட்டத்தில் மகர் என்ற நகரில் கபீர்தாசரின் சமாதி அமைந்துள்ள இடத்தில் அவரது 500 நினைவு தின பேரணியில் கலந்து கொண்டு நேற்று பேசுகையில் பிரதமர் இதை தெரிவித்தார். இந்த கொள்கைகளின்படி சிறந்த மருத்துவ பராமரிப்பு, வீட்டு வசதி, உணவு, சமூக பாதுகாப்பு ஆகியவற்றை பல்வேறு முக்கிய திட்டங்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு வழங்கி அனைவருடன் இணைந்து அனைவருக்குமான முன்னேற்றத்தை மத்திய அரசு வழங்கி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கபீர் நே மகர் கோ அபிசாப் சே முக்த கியா உசி பிரகார் ஹமாரி சர்க்கார் கா பிரயாஸ் ஹை கி பாரத் பூமி கி ஏக் ஏக் இன்ச் ஜமீன் கோ விகாஸ் கி தாரா கே சாத் ஜோடா ஜாய். உன்கி வாணி சர்வ பந்த சமபாவ் ஔர் சாமாஜிக் சமரஸ்தா கே பாவ் சே இத்னி ஓத்ப்ரோத் ஹை கி வ ஆஜ் பி ஹமாரே லியே பத் பிரதர்ஷக் ஹை. மை உமீத் கர்த்தா ஹூ. எதிர்கட்சிகளை குறை கூறிய பிரதமர் சமுதாயத்தில் சில அரசியல் கட்சிகள் பிளவை உருவாக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். இத்தகைய பிரிவினை சக்திகளை முறியடிக்க ஒவ்வொருவரும் கபீர்தாசரின் போதனைகளை பரப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள தமது இல்லத்தில் கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளை இன்று சந்தித்து பேசுகிறார். புதுதில்லி லோக் கல்யாண் மார்க்கில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் 100 மேற்பட்ட விவசாயிகளுடன் கலந்துரையாட உள்ளார். இதில் உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், பஞ்சாப், மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த சந்திப்பின் போது கரும்பு விவசாயம் தொடர்பான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகள், திட்டங்கள் குறித்து பிரதமர் விவசாயிகளிடம் எடுத்துரைக்க உள்ளார். தொழில்நுட்பத்தின் உதவியால் அரசின் திட்டங்கள் அனைத்து மக்களை சென்றடைவதற்கான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று IIT மாணவர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். கான்பூர் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், அரசின் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக தொழில்நுட்பவாதிகள் தங்கள் அறிவை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். First, get inspired. Second, think big. Third,
maintain discipline. And fourth, be humble and sensitive. இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்ற அவர் அங்கு பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மேலும் கான்பூரில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்க கட்டிடத்திற்கு அவர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சுற்றுச்சூழல் மாசு, உடல் பருமன், புகையிலை மற்றும் பாக்கு பயன்பாடு, மது அருந்துதல், உணவு பழக்க வழக்கத்தால் மாற்றம் போன்றவற்றையே புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் என்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த தருணம் தற்போது ஏற்பட்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நோய் தாக்கம் குறித்த அறிகுறி மக்களிடம் இருந்தாலும் விழிப்புணர்வு இல்லாமையால் அதனை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய முடியாமல் போகிறது என்றார். குறிப்பாக புற்றுநோய் போன்ற நோயை தடுப்பது குறித்த விழிப்புணர்வை மாற்று வழியில் அரசு ஏற்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புற்றுநோய் கண்டறிவதற்கான சிகிச்சை மற்றும் மருத்துவம், நோய் தடுப்பு பாதுகாப்பு போன்றவற்றை கிராமப்புறங்களில் ஏற்படுத்துவது அவசியம் என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். எல்லை தாண்டி பயங்கரவாதிகள் நடத்திய அதிரடி தாக்குதல்களை மத்திய அரசு அரசியலாக்குவதாக காங்கிரஸ் கட்சி கூறியிருப்பதை மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் நிராகரித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி நாட்டின் முக்கிய கட்சியாக இல்லை என்றும் ஒரு சிறிய கட்சியாக மட்டுமே மாறியுள்ளது என்றும் கூறினார். இந்த சம்பவங்களை அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பயன்படுத்த பிஜேபி விரும்பியிருந்தால் பாகிஸ்தான் வசமுள்ள பகுதியில் ராணுவம் நடத்திய இத்தாக்குதல் குறித்த வீடியோ படங்களை உத்தரப்பிரதேசம், குஜராத் அல்லது கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தல்களின் போது வெளியிட்டிருக்க முடியும் என்று கூறினார். 2016 நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் தொடர்பான வீடியோ உண்மை சம்பவங்கள் அடிப்படையிலானது என்று இதில் தொடர்புடைய ராணுவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த வீடியோ இப்போது ஏன் வெளியிடப்பட்டது, அது எங்கிருந்து வந்தது போன்ற கேள்விகள் சம்பந்தமில்லாதவை என்று ரவிசங்கர் பிரசாத் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கு எதிரான மோதல்களில் பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் ஹிஜ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷி முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் சிறுவர்களை பயன்படுத்துவதாக ஐநா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவலை தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் இந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் நடைபெற்ற சம்பவங்களை தொகுத்து அறிக்கையாக ஐநா பாதுகாப்பு சபை வெளியிட்டுள்ளது. எப்போதும் போர் பதற்றம் சூழல் காணப்படும் சிரியா, ஏமன், ஆப்கானிஸ்தான், இந்தியா, நைஜீரியா உள்ளிட்ட 20 நாடுகள் உள்ளடக்கிய இந்த ஆய்வறிக்கையில் கடந்த ஆண்டில் உலகெங்கிலும் 10,000 சிறுவர்கள் போர் சூழலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பாதுகாப்பு படையினருடன் நடைபெறும் மோதல்களில் சிறுவர்கள் பாதிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத குழுக்களின் புகலிடமாக பாகிஸ்தான் உருவாகி வருவதை சகித்துக்கொள்ள முடியாது என ஐநாவுக்கான அமெரிக்க தூதர் நிக்கி ஹாலே கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள அவர் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில், பாகிஸ்தான் பயங்கரவாத குழுக்களின் புகலிடமாக மாறி வருவதை அந்நாட்டிற்கு ஏற்கனவே எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்றும், பயங்கரவாதத்தை எதிர்த்து போரிடுவதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத சுதந்திரம் ஒரு நாட்டுக்கு அவசியம் என்றும், இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளை சகிப்புத்தன்மையால் ஒருங்கிணைக்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பத்திரிகையாளர் சையத் சுஜாத் புகாரியை லஷ்கரிக் தொய்பா தீவிரவாதிகள் கொலை செய்ததாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீநகரில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் ஜம்மு காஷ்மீர் மாநில காவல்துறை தலைவர் சுயம் பிரகாஷ் பாணி பேசுகையில், பத்திரிகையாளர் புகாரி கொலை தொடர்பாக சதித்திட்டம் நடத்தி கொலை சம்பவத்தை நடத்திய 4 பேரின் புகைப்படங்களை வெளியிட்டார். கடந்த 14 அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு சமூக ஊடகங்களில் அவருக்கு எதிராக தகவல்களை தீவிரவாதிகள் பதிவு செய்ததாகவும் அவர் கூறினார். 2 ஒருமுறை உலக தமிழ் அமைப்புகள் மாநாடு நடத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் நேற்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பெயரில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பில் ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் என்றார். தமிழ் மொழியில் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள ஏதுவாக மொழி சொற்களை தொகுத்தல் என்ற சொற்குவை திட்டம் தொடங்கப்படும் என்றும், இதற்காக ஆண்டுதோறும் 1 கோடி ரூபாய் தொடர் செலவினமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் பயிலும் மாணவர்களுக்கு இவ்வாண்டு முதல் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், இதன்படி 30 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார்.
தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்குமான தனி அதிகாரிகளின் பதவிக்காலத்தை வருகிற டிசம்பர் 31 வரை 6 மாதங்களுக்கு நீட்டிக்க வகை செய்யும் மசோதா நேற்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தாக்கல் செய்தார். இந்த மசோதாவுக்கு திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அதிகாரிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவது இது 4வது முறையாகும். மத்திய அரசின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் நிகழ்ச்சி ஈச்சனாரி அருகில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் மத்திய கயிறு வாரிய தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பயனாளிகளுக்கு இணைப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், உஜ்வாலா திட்டம் அடித்தட்டு பாபர மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் திட்டமாக திகழ்வதாக கூறினார். தமிழக முன்னேற்றத்திற்கான திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதன் தரத்தை மேம்படுத்த போராட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது மின் உற்பத்தி, சாலை மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதன் மூலமே அமையும். இதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும், மேலும் ஆளுநர் தனது அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்பட்டு ஆய்வு செய்து வருகிறார் என்றும், இதில் திமுக கழகத்தை உண்டாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். அயர்லாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் களம் இறங்க உள்ளது. தொடர்வது பத்திரிகை செய்திகள். அவசர காலங்களில் பயன்படுத்த மேலும் 2 பெட்ரோல் சேமிப்பு நிலையங்கள் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தினத்தந்தி. இந்தியா, அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளின் வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் வரும் ஜூலை 6 சந்தித்து பேசுவதாக இருந்த நிகழ்ச்சி ஒத்திவைப்பு. தினமணி. மதிய உணவு திட்டத்தில் பயனடையும் மாணவர்களின் சரியான எண்ணிக்கையை ஒவ்வொரு மாதமும் அளித்தால்தான் நிதியுதவி வழங்கப்படும். மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. தினமலர். இந்தியர்களுக்கு பாதகமான அமெரிக்க குடியுரிமை மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிருப்தி. தினகரன். ஜிஎஸ்டி வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரம் வளரவில்லை. இங்கிலாந்து பங்குச்சந்தை அறிக்கை தீக்கதேர். மருத்துவ படிப்புகளான MBBS, BDS கலந்தாய்வுக்கு பெற்றோர் பிள்ளை உறவுமுறை சான்றிதழ் தேவையில்லை. மருத்துவ கல்வி இயக்குநரகம் தகவல். தி ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கரும்பு விவசாயிகளுடன் புதுதில்லியில் இன்று கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணவு, வீடு மற்றும் சிறந்த மருத்துவ சேவையை உறுதி செய்யும் நோக்குடன் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. துல்லிய தாக்குதல்களை முன்வைத்து பிஜேபி அரசியல் செய்கிறது என்ற காங்கிரசின் குற்றச்சாட்டு, பிஜேபி மறுப்பு. காஷ்மீரில் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஹிஜ்புல் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது அமைப்புகள் சிறுவர்களை பயன்படுத்துவதாக ஐநா அறிக்கை. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, கொலம்பியா, ஜப்பான் ஆகிய அணிகள் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். அயர்லாந்துக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி டப்ளின் நகரில் இன்று நடைபெறுகிறது. தொடரை வெல்லும் முனைப்பில் இந்தியா. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.